ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம மவுண்டன் பைக் பற்றி பார்க்க போகிறோம். மவுண்டன் பைக் வந்து மேக்ஸிமம் ஆஃப் யூசேஜ் வந்து டவுன்ஹில்ல யூஸ் பண்ணுவாங்க, ஆஃப்ரோட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃபோட்டோகிராஃபர்லாம் காட்டுக்குள்ளே போனோன்னா அந்த சைக்கிளை தான் எடுத்துகிட்டே போவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா, மவுண்டன் பைக்ஸ்னால் எப்படி நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது? 26 சைஸ் இன்ச் வேணுவாங்க. அது சைஸ் டயர்ஸ் கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்கும். தென் முன்னாடி சஸ்பென்ஷன் இருக்கும், பின்னாடி சஸ்பென்ஷன் இருக்கும். இதெல்லாம் மவுண்டன் பைக்ஸ். மவுண்டன் பைக்ஸ் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பைக்ஸ் இருக்குது. 26 டைப் வீல், 27.5 வீல், 29 வீல். அது டிபெண்ட்ஸ், அவங்க ஆளுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, மவுண்டன் பைக்ஸ் இந்த டவுன்ஹில் ஓட்டுவாங்க. இங்கேனா பார்த்தீங்கன்னா மலை மேலே இந்த காரில் தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு அங்கேருந்து டவுன்ஹில், இது பசங்க என்ஜாய் பண்ணால் ஓட்டுவாங்க. இது மேக்ஸிமம் ஆஃப் டைப்ஸ் யங்ஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறது மவுண்டன் பைக்ஸ். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யங்ஸ்டர்ஸ் மொத்தமே மவுண்டன் பைக்ஸ் யூஸ் பண்ணாங்க. ரொம்ப ஓல்டு பர்சன்லாம் மவுண்டன் பைக்ஸ் ரொம்ப லைக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும், ஓட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்க்க உங்களுக்கு யானை மாதிரி இருக்கும் சைக்கிள். ஏன்னா ரக்கட் ரோட்டில் ஓட்டுறதுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். மவுண்டன் பைக்ஸ்னால் உங்களுக்கு என்ன, 26 இன்ச் வீல், 26 இன்ச் வீல் வந்து மேக்ஸிமம் ஆஃப் ரோடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் மவுண்டன் பைக்ஸே ஃபேட் பைக்ஸ்லாம் வரும். ஃபேட் பைக்னா 4 இன்ச்சஸ் நல்ல பெரிய டயர்லாம் வச்சு ஓட்டுவாங்க. இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடுக்கும் டவுன்ஹிலுக்கும் தான் டிசைட் பண்ணுற பைக் அது. நம்ம இன்றைக்கி மவுண்டன் பைக் ரைட் பண்ணால் அதோட பெனிஃபிட் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். மவுண்டன் பைக் ரைட் பண்ணுறவங்களோட பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா, மவுண்டன் பைக்ஸ் வந்து பெரிய டயராக இருக்கும், பஞ்சர்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது, அதனால அவங்க அதை எடுத்துகிட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்க டென்ஷன் இருந்ததுன்னா மார்னிங் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் ரைட் பண்ணுவாங்க. பீஸ்ஃபுல்லான பிளேஸ் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிலீஃப் ஆகலாம், ஹார்ட் பீட் எல்லாமே நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ப்ரீத்து டேக் ஏர் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேமரா கையில் கொண்டு போனால் அவங்க நார்மலாக ஃபோட்டோகிராஃபர் வந்தால் ஃபோட்டோ எடுப்பாங்க நிறைய. இது எல்லாமே மவுண்டன் பைக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தென் இன்னொரு அகைன் பீப்புள், நல்லா ஃபிட் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நல்லா ஹீல் ஸ்டேஷனில் போயிட்டு ஹீலிருந்து கீழே இறங்குறதுக்கு இந்த மவுண்டன் பைக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் ரோடே இருக்காது, அந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க மவுண்டன் பைக்ஸ் வச்சுட்டு நல்லா கீழே இறங்குவாங்க. அரௌண்ட் 20-25 கிலோமீட்டர் ஸ்பீடில் இறங்குவாங்க. அதுக்கேற்ற தான் மவுண்டன் பைக் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபேட்டாக இருக்கும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து மவுண்டன் பைக் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் நார்மல் சைக்கிளில் பார்த்திங்கன்னா ஸ்போக்ஸ் உடையும், பஞ்சர் ஆகும். இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மவுண்டன் பைக்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஃபேட்னா எவ்வளோ சொல்கிறதுனா, நீங்கள் இப்போ 5'7" 5'8" இருக்கவங்க வந்து 100 kg இருக்காங்கன்னா அவங்க மவுண்டன் பைக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டெய்லி ஒரு 1 ஹவர் ஓட்டினீங்கன்னா மந்த்லி அரௌண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா டெய்லி 1 ஹவர்னா 20 கிலோமீட்டர்ஸ் வரும். மந்த்லி 600 கிலோமீட்டர் ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணலாம். 600 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரெடியூஸ் பண்ணலாம் வெயிட், ஒரு 1 ஹவர் 2 kg ரெடியூஸ் பண்ணலாம் இந்த மந்த்.